விவகாரங்கள் காரணமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. நாளை மறுதினம் விசாரிப்பதாக நீதிபதிகள் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சி டி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம் அமைக்க முதலமைச்சர் உத்தரவு. காவலர் பொதுமக்கள் இடையே ஆன உறவை மேம்படுத்த நடவடிக்கை. கிராமப்புற அரசு மருத்துவர்களுக்கு முதுகலை படிப்பில் 50% இடஒதுக்கீடு, 30% ஊக்க மதிப்பெண் வழங்க தடையில்லை. பொது பிரிவிலும் பங்கேற்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஈரோடு காய்கறி வியாபாரிகளிடம் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. தலைமறைவாக இருந்த மேலும் ஒரு அதிமுக பிரமுகர் கைது. சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை பிப்ரவரி 28 வரை நீட்டிப்பு. கொரோனா பரவல் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் ஒன்றிய அரசு நடவடிக்கை. சென்னையில் 2 மகள்களை ஏரியில் மூழ்கடித்துக் கொன்ற தந்தை தற்கொலை. குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல். கொரோனா தொற்று கட்டுக்குள் வரும் வரை டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. பொங்கல் விழா காரணமாக தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் சுருக்குமடி வலைகளை மீனவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சமாஜ்வாதி கட்சி நிறுவனர் முலாயம் சிங்கின் இளைய மருமகள் பாஜகவில் இணைந்தார். அடுத்தடுத்து நிகழும் அரசியல் திருப்பங்களால் அதிரும் உத்தரப்பிரதேச தேர்தல் களம். தியாகராய நகரில் உள்ள சரவணா ஸ்டோர் நகைக்கடை மற்றும் பிரைம் சரவணா ஸ்டோர் கடைகள் ஜப்தி. இந்தியன் வங்கியில் வாங்கிய கடனை அடைக்காததால் நடவடிக்கை. கோவை அருகே 3வது நாளாக போக்கு காட்டி வரும் சிறுத்தை. தனியார் குடோனில் சிறுத்தை புலி உழவும் வீடியோவை வெளியிட்டது வனத்துறை. வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா நிறைவு. கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். நாடு முழுக்க மீண்டும் அதிகரித்த தினசரி கொரோனா தொற்று. 24 மணி நேரத்தில் 2,82,000 பேருக்கு பாதிப்பு. 441 பேர் உயிரிழப்பு. தாம்பரம் அருகே விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. கழிவுநீர் அகற்றும் போது நேர்ந்த சோகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.